நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரை 12.56 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை இந்திய உணவுக் கழகத்தின் தூத்துக்குடி மண்டல அலுவலகம் கையாண்டுள்ளது. தமிழகத்தில் அரிசி மற்றும் கோதுமை பற்றாக்குறையை எதிர்கொள்ள பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சாலை மற்றும் ரயில் மார்க்கமாக உணவு தானியங்கள் பெறப்படுகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பயனாளிகள் அனைவருக்கும் 2024 ஆண்டிற்குள் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி மண்டல மேலாளர் பஃபல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 2,252 நியாய விலை கடைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நியாய விலை கடைகளை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு கேமராக்கள், தீயணைப்பு கருவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பாதை, மழைநீர் சேகரிப்பு, கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் நவீன நியாய விலை கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நவீன நியாய விலை கடை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் 541 கிராம் தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சோதனையின்போது பயணி ஒருவர் ஆடைக்குள் மறைத்து எடுத்து வந்த 25,47,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணியிடம் நடத்திய சோதனையில் 12,33,000 மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறையின் முதன்மை ஆணையர் மேத்யூ ஜாலி தெரிவித்துள்ளார். நிலக்கரி அமைச்சகம் சார்பில் மும்பையில் முதலீட்டாளர் மாநாடு நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 64 நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஏலம் முதல் 5 கட்டங்களில் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்ட நிலையில் 6வது கட்டமாக 133 நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஏல நடைமுறையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. ஏலம் எடுப்பவர்களின் பங்கேற்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் நிலக்கரி அமைச்சகம் முதலீட்டாளர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த மாநாட்டிற்கு நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமை வகிக்க உள்ளார். விஸ்தாரா விமான நிறுவனம் டாடாவின் ஏர் இந்தியா நிறுவனத்துடன் 2024 ஆண்டு மார்ச் மாதம் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் விமான நிறுவனம் மற்றும் டாடா சன்ஸ் நிறுவனம் இந்த தகவலை கூட்டாக தெரிவித்துள்ளது. இதற்கென ஒழுங்குமுறை ஆணையத்தின் உரிமம் கிடைத்ததைத் தொடர்ந்து இரு விமான சேவைகளின் இணைப்புகள் மற்றும் விரிவாக்க பணிகளுக்காக சிங்கப்பூர் விமான நிறுவனம் இந்திய மதிப்பில் 2,000 கோடி ரூபாயை முதலீடு செய்யவிருப்பதாக கூறப்பட்டுள்ளது.